திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து நின்றவர்தான் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள். ஆனா இந்த படுகொலையை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டத்துல ஜாதியை ஜாதி வெறியை தூண்டு விதமாக ப ரஞ்சித் திருமாறன் திருமாளவன் அவர்கள் திருமுருகன் காந்தி இவங்க எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர் எங்க உடனே அவர் எங்க போனாலும் பாட்டை போட்டு போராடுடா வளைந்துடா வெங்கைகளும் தோக்காதான் சொல்லி இன்னைக்கு இளைஞர்களை எத்தனையோ திசை இளைஞர்கள் திசை திருப்பி இருக்க வீடியோ இருக்குங்க. இவர் மேல ரஞ்சித் மேல வழக்கு பதிவு தானே, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னமோ கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சொன்னே சாட்டை முருகனத்தை கைது பண்ணிடுறாங்க. எங்க அண்ணன் சீமா சீமா வந்து உங்களுக்கு உங்க யாருடைய கூட்டணிக்கு வரமாட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் துன்பப்பட்டாலும் பிச்சை எடுத்தாலும் நீங்க போடுனா போடுங்கடா போராட்டி போங்கடா சொல்லிட்டு இன்னைக்கு நான் அவருடைய கோரிக்கை நீ மக்கள் போராட்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒடுக்குமுறை அடக்குமுறையை வந்து சீமான மிரட்டணும் தான் இது அந்த வேலை செய்யறாரு. அவர் வந்து காங்கிரஸ்காரன் வந்து எம்பி பதவி இருக்கிறாங்க. எம்பி பதவி இருக்கும்போது வந்தே மாதிரம் காங்கிரஸ் வாழ்க்கை கூட சொல்லலாம். அவங்க சொல்றாங்க நம்ம ஆளுக்கு பாரத் மாதாக்கிச்சு அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் பண்றாங்க. இங்க உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிகள் தமிழக முதல் கருணாநிதி கருணாநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்க, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இதுக்காண்டிதான் ஸ்டாலின் சொல்றது 40 எம்பி போயிருக்கீங்க. கச்சத்தீவை மீட்டிட இலங்கை தமிழர்களை காத்திட இலங்கை தமிழருக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்திட அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. வாழ்க வாழ்க அதுக்கு இங்கே செஞ்சு போங்கடா. நீங்க எம்பி நீங்க மானம் கட்ட பழுல வெக்கம் கட்ட பழுல நாடாளுமன்ற பேசணும் மக்களோட குறைகளை பேசுகிற இதுவரைக்கும் ஒண்ணுமே இனிமே ஒண்ணுமே போறாங்க. எதுக்கு கொள்ளையடிக்கவும் கொலை செய்யவும் சதித்திட்ட திட்டமும் பல்வேறு கலாச்சாரம் கடத்திடும் பல்வேறு மது கலாச்சாரத்தையும் மங்கை கலாச்சாரத்தை கொண்டு வரது தான் இதுதான் இவங்களோட வேலை. இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மலைக்கோட்டை தர்மா வந்துள்ளார். அவர் வரணும். இது வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு 3 வருஷத்தில் நிறையா பிரச்சனைகள் வந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சார சம்மந்தப்பட்டது 2 ட்ரிப் வந்திருக்கு. முதல் வந்து ஒரு 20 பேர் இருந்தாங்க, பார்த்தீங்கன்னா 65 பேர் இருந்திருக்காங்க. இது வந்து தொடர்ந்து தமிழக அரசு வந்து தடுக்காமல் இது விட்டுட்டு மக்கள் வந்து திசை இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கணும் சொல்லுங்கள். அதை மீட்டிங் பார்க்குறேன். கள்ளக்குறிச்சி சாராயம் விஷ சாராயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் வந்து இன்னைக்கு நேரத்தில் தமிழகத்தில் வந்து இவருடைய அப்பா கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து இந்த கள்ளச்சாராயம் நடைமுறையில் தான் இருக்குது. சில இடத்துல ஒழிச்சிருக்காங்க, ஆனால் பல இடத்துல வந்து இது மாதிரி வந்து கள்ளச்சாராயங்கள் வந்து கடத்தி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த கள்ளச்சாராயத்துக்கே வந்து அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் திமுக சேர்மன்கள் திமுக கவுன்சிலர்கள் அவங்களே துணை போகிறாங்க. அவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் இவங்களே நடத்துகிறாங்க. ஏன் சில திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் உட்பட கூட வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. அப்போ அந்த விற்கும்போது ஏழை வாழ் மக்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கோட்ரு வந்து 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கும்போது அவங்க ஒரு கட்டிங் வந்து 100 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு வந்து விற்கனால அது ஏழை மக்களுக்கு அன்றாட சென்றடையுது. இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து சாராயம் வந்து இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து சாராய கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த சாராய கடை வந்து இவங்களுக்கு மறைமுகமாகவே சட்டங்கள் திராவிட கழகம் திமுக முன்னேற்ற கழகம் எதை எதை தடை செய்யுதோ அதில் எல்லாம் வியாபாரத்தில் வந்து பணம் செல்வாக்கு பெறுக்கிறதுக்காண்டி இவங்க தடை வியாபாரமும் கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்கா இந்த ஹேண்ட்ஸு புகையிலை இந்த இதுமாரி தடை செஞ்சு இவங்க தானே விற்கிறாங்களே தவிர மற்ற யாருமே விற்கிறது கிடையாது. இதனால் பாதிக்கப்படுறாங்க மக்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழகத்திலே வந்து மிகப்பெரிய தமிழ் நாடே வந்து அவமானப்படுறதுல 60 மேற்பட்டவர் வந்து இறந்துருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இருக்காங்க. இதை வந்து மக்களை திசை திருப்புங்கிற எண்ணதுக்காண்டி இது வந்து தமிழக மக்களை எதிர்கட்சி அரசியல்வாதிகள் பிஜேபி தலைவர்கள் மற்றும் எல்லோரும் கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் போய் இதை மாற்றணுங்கிறக்காண்டி சில விஷயங்களை வந்து திராவிட கழகத்தில் தூண்டுதலின் பேரில் வந்து பல போராட்டங்கள் பல கொலைகள் இதெல்லாம் வந்து மக்களை திசை திருப்புறக்காண்டி சில இதெல்லாம் செய்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டியது. கள்ளச்சார விஷயத்துக்கு மாநில தலைவர் அண்ணாமலையிலிருந்து எல்லா பேருமே வந்து சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லி சொல்கிறோம். இதுவரைக்கும் இந்த தமிழக கவர்மெண்ட் தமிழக முதல்வர் செஞ்சுருக்காராம், இதுவரைக்கும் செய்ய கிடையாது. ஆனால் மக்களை வந்து திசை திருப்புறாரு. என்ன திசை திருப்புறாரு? 10 லட்சம் ரூபா நிதி. இன்னைக்கு பாருங்க பேப்பர் சிரிக்கிறாங்க மக்களுக்கு. ஒரு கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் வந்து பூரண மது விளக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனா அந்த பூரா மதுரைக்கு காந்தியடிகள் போறான்னாரு. தமிழகத்தில் எத்தனையோ பேர் என் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் அம்மா கூட படம் வந்து நடைமுறைப்படுத்துவோம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பூரண மதுவுலக்கு கொண்டு வருவாங்க. இவரும் அதே தான் வந்து போன தடவை வந்து கலாச்சார விஷயத்தப்ப இந்த பூர்ண மது விளக்குறதுக்கான இவரும் போறாருன்னாரு. வீட்டுக்கு முன்னாடி நின்று இப்போ பூர்ண மது விளக்கு வந்து மதுவை ஒழிக்கும்னு சொல்லி போனாருன்னு அவருடைய ஆட்சி இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதனால வந்து கலாச்சாரத்துல வந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இனாமா கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயல். இதற்கு முழுக்க முழுக்க இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க ஒழுக்கணும், பூர்ண மது விளக்கு கொண்டு வரணும். அதற்கு பதிலாக தென்னைகளும் பணங்களும் விவசாயிகள் வளம் பெறதுக்கு இதை நடைமுறைப்படுத்தணும், தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்தணும். கள்ளக்குறிச்சி மேட்டர் வந்து போராடினாங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமான கட்சியில் அவங்க தொடர் கட்சியில் போராட அதுக்கு வந்து போராடினாங்கன்னா அனுமதி கொடுத்துட்றாங்க. இதே வந்து அதுக்கு எதிர்ப்பான இந்த இது அண்ணா திராவிடம் இந்த பிஜேபி இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுக்கறதே இல்லை. ஆனால் அந்த அனுமதி கொடுத்துல ஆர்ப்பாட்டம் வந்து திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ இது வந்து இந்த சாராய கள்ள சாராயம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாலும் மத்திய அரசு வந்து இந்தியாவுக்குள்ள தடை கொண்டு நீங்க தான் டாஸ்மார்க் கடை வச்சிருக்கீங்க. இந்த 40 MP-லையும் பார்த்தீங்கன்னா 40 MP ஜெயிச்சுட்டோம், நாங்கள் 40 MP ஜெயிச்சுட்டோன்றாங்க. 40 MP-ல எப்படி ஜெயிச்சிங்க? மக்கள் வந்து உங்களுடைய போராட்டத்துக்கும் இந்த நாட்டில் நடக்கிற குற்ற சம்பவம் எதுவும் இல்லாததுக்கான உங்களுக்கு தியாகம் பண்ணி ஓட்டு போட்டாங்களா? லஞ்சம் கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, 300 ரூபா 500 ரூபா கொடுத்தீங்க. மற்ற ஏடிஎம்கே கொடுக்கல, டிஎம்கே கொடுக்கல, எது சாரி டிஎம்கே கொடுத்துச்சு, ஏடிஎம்கே கொடுக்கல, பிஜேபி கூட்டணி கொடுக்கல. அவங்க வாங்கினதெல்லாம் உண்மையான நாய ஓட்டு, அவங்களுடைய கொள்கைகள் ஓட்டு. நீங்கள் வாங்கினதெல்லாம் பண ஓட்டு. இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை பணநாயகமா மாத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் தான், திருமங்கலம் ஃபார்முலா தான், மற்ற எதுவுமே கிடையாது. இதுல வந்து வேணா 40 தொகுதிக்கும் இந்த 40 தொகுதிக்கும் நான் நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட கூட்டணி கம்யூனிஸ்ட் கூட்டணி விடுதலை சிறுத்தை கூட்டணி நாங்க பணம் கொடுக்காம நாங்க ஜெயிச்சுட்டு வந்தோம் சொல்லி எங்க மாற்றத்தை சொல்லுங்க. இல்ல அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வைக்க சொல்லுங்க பாப்போம். இந்த தமிழக கவர்மெண்ட் 40 MP-க்கு நாங்க பணம் கொடுக்காம சிபிஐ விசாரணை வைக்க முடியுமா? இந்த தமிழக கவர்மெண்ட் செய்யுமா? பணம் கொடுக்குது இல்ல. அதனால இப்ப இடைத்தேர்தல பாருங்க, விக்ரவாண்டி இடைத்தேர்தல ஓட்டுக்கு 2000 1000 எதுக்கு இந்த பொழப்பு? இது என்ன காசை கொடுத்து இந்த மக்களை அடிமையாக்கி ஜனநாயகத்தை புறநாயகமா மாத்தி இதுல என்ன நீங்க வருமானம் காண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, எதுக்காண்டி இந்த விஷயம்னே தெரியல. ஆனா அதையும் தாண்டி பிஜேபி மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்துத்துவத்தில் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அன்புமணி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக 50,000 பக்கத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக திமுகவோட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேருமே மறைமுக கூட்டணின்னு ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 கோடியில் பூத்த 2 மலர்கள் மாதிரி ஆகுங்க. ஆனால் இதுக்கு அதனால தான் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விலைக்கு போய் தன்னுடைய கட்சி பொறுப்பாளரை வந்து காலங்காலம் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அதுல வந்து அண்ணா கொள்கை எம்ஜிஆர் கொள்கை ஜெயலலிதா கொள்கை இதுவரைக்கும் இது ஒரு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் வாங்காம இன்னைக்கு விக்ரவாண்டி இடைத்தேர்தல அவங்க நிக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா அடக்குமுறை அதாவது பத்திரிகை துறையே மத்த வந்து சுதந்திரா பாசன் அடக்குமுறை பண்றாங்கன்னு பெண் கேட்டீங்கன்னா வந்து கலைஞர் வந்து ஒரு தப்ப ஒரு பாட்டு அதாவது பாட்டு வந்து ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே அதில் ஜெயலலிதா இருந்தப்ப எழுதி பாடல் பாடி அது வந்து இத்தனை நாளாக புழக்கத்தில் உள்ள பாட்டை வந்து சீமான் ஒரு மேடையில் பாடுறாரு. அந்த பாட்டை அவங்களுடைய கட்சியில் இருக்கிற சாட்டை திருமணத்தில் பாடுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவரால் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்து குன்ற சட்டம் போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தாங்க. அதை வந்து நீதிபதி வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இதே இப்போ வந்து மோடி பேசினாலும் அண்ணாமலை பேசினா மோடி வயது நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜவஹர்லாங்கிறது பார்த்தீங்கன்னா மோடி ஒரு சாத்தான் பேசிக்கிறார். ஆனால் இவங்களையெல்லாம் இது கல்வி கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இது வந்து எப்படி இந்த ஜனநாயக முறை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து தப்பாது அவங்க பேசுனா நான் ஒரு தப்பு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அடுத்தது பேசுனா நடவடிக்கை எடுத்தேன், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில் அமைஞ்சது 10 வருடத்திற்கு 10 வருடம் கழிச்சு இப்போ ஆட்சியில் அமைஞ்சிருக்காங்க, 3 வருஷம். அவன் மக்களுக்கு எல்லாம் தெரியும், மக்களுக்கு எல்லாம் தெரியும், அரசாங்கம் அதிகாரம் தெரியும். இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இருக்கிறத ஒரு குண்டூசியை கூட விட மாட்டாங்க அப்படின்னு எல்லா பேர்த்துக்குமே இது தெரியுங்க. அதே போல் அடக்குமுறை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் சினி ஃபீல்டுகள்லாம் வந்து ஏற்கனவே வந்து இவங்க கையில் தான் இருந்துச்சு.
இன்னைக்கு எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் கண்ட்ரோல் போச்சு. தமிழ்நாட்டில் மூணு முதல்வர் இருக்காங்க. ஒன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இரண்டாவது வந்து அவங்க மருமையன் சபரீசன், மூன்றாவது வந்து உதயநிதி ஸ்டாலின். இந்த மூணு முதல்வரும் மூணு விதமாக இருக்காங்க. எந்த பக்கம் இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. இவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம், இவங்க என்ன வேணால் பேசிக்கலாம், இவங்க என்ன வேணால் சொல்கிறாங்களோ. எப்போ எப்போ தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வருமோ அப்போ அப்போ திசை திருப்புறாங்க. திசை திருப்பும்போது இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாத விஷயத்தை வந்து இவங்க பேசாததா? ஏன் ஒரு பாரத பிரம நரேந்திர மோடியை வந்து கண்ட துண்டமான வெட்டுவேன்னு சொல்லி எம்எல்ஏ பேசினார் உங்கள் அமைச்சர். அதே போல் வந்து திருமாலவன் சொல்லியிருக்காரு, இஸ்லாமியர் மசூதினா இப்படி இருக்கும், கிறிஸ்தவ சர்ச்சுனா இப்படி இருக்கும், இந்துக்கள் வந்து சிலைகள் வந்து அவமானமாக இருக்குன்னு பேசியிருக்காரு. ஏன் இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு ஃபாதர் ஒன்று பேசியிருக்காரு சுண்டல் வாங்கிக்கிறவங்கள. இது மேலே இவங்களால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு வருடத்துக்கு மத கலவரத்தையும் இனக்கலவரத்தையும் தூண்டு விதமாக செயல்பட்டுருக்காங்க. இவங்க மேலே என்ன நடக்கிறீங்க? ஆனால் ஒன்று என்னன்னா, பாரதியார் சொல்லு, பாரதத்தில் பைந்தமிழ்நாடு, இந்த பாரதத்தில் இந்த பைந்தமிழ்நாடு, இந்த பாரத நாடு, இந்த தமிழ் திருநாடுன்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டை எல்லாத்துலேயும் பாருக்குள்ளே கொண்டு வந்து படிக்கிறது திராவிட மாடல், திராவிட முன்னேற்றம். இங்கே பார் நாடு ஆகி போச்சு. இந்த பார் நாடில் வந்து இவர் வந்து இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் வந்து பேசிட்டாங்க. என்ன பேசினார் அவர்? ஏற்கனவே இயற்றப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில், அவங்க ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க வந்து பேசினார். எதுக்காண்டி பேசினார்னா வந்து அவரே வந்து கருணாநிதி வாழ்க்கையும் பேசியிருக்காரு. அவரே தான் இந்த கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு, இது என்ன தப்பு? அப்போ சாட்டை முறை, இது வந்து ஒரு ஒரு ஒடுக்குமுறை. ஆங்கிலர் காலத்தில் கூட இந்த சட்டம் இல்லைங்க. உடனே பேசினா உடனே ஜட்ஜு அவர் சொல்றாரு இது வந்து நிக்காது, இது வந்து தேவையில்லாத விஷயம் சொல்லி ரிலீஸ் பண்ற. அந்த அளவுக்கு மோசமான பழிவாங்கும் உணர்ச்சியாக இந்த திமுக முன்னேற்ற கழகத்துல வந்து மூணு முதல்வர் இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் விஷயம். பாத்தீங்கன்னா இப்ப சென்னையா தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையிலேயே மெயின் சிட்டிலேயே ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரையே வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இதே மாதிரியான தொடர்ந்து ரெண்டு வருஷம் நிறைய நடந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்று தமிழகத்தின் தலைநகரமா சென்னையில் வந்து இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பகுஜன் சமாஜத்தை சேர்ந்தவங்க. அவர் வந்து ஆம்ஸ்டாங் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். படுகொலை செய்யப்பட்டது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேணும். இதே போல இந்த பகுஜன் சமாஜத்தில் வந்து அவர் வந்து மாயாவதியை கூட்டிகிட்டு வந்து இந்த சென்னையில் வந்து மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு முழுக்க அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் தெரிகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஓரங்கட்டுப்பட்டுள்ளார். அது வந்து எப்படின்னு தெரியல. ஆனால் முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் எழுத்துனவர் தான் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள். அப்புறம் அவர் இறந்த பிறகுதான் இன்னைக்கு அவருடைய அவர் பேசின பேச்சுக்கள்லாம் வருது. அவங்க அப்பா திமுக, ஆனால் நான் வந்து எனக்கு திமுக இல்லை, அதே தான் நான் எதுக்கு மு க ஸ்டாலின் நான் முதல்வர் ஆகணும், இதுக்கு இப்படி சேவை செய்யணும், அதுக்கு நான் அங்கேயே அடிமையாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமை வம்சம் தான் இந்த எழுத்தவரை வந்து ராபாரஞ்சித், திருமாலவன், ஜெகன்மூர்த்தியார் அனைத்து பேர்த்தையும் எழுத்தவர் தான் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள். ஆம்ஸ்டாங் அவர்கள் நல்ல மனிதர்கள் என்று நம்ம பார்க்குறோம். அவரும் வந்து அரசியல்வாதினா சில வழக்குகள் இருக்க தான் செய்யும். சில வழக்குகள் அவர் வந்து நாலு விஷயத்துக்கு பொதுமக்களுக்கு போயிருக்கலாம், அதில் வந்து அதட்டி கூட ஒரு கடல் கேட்டிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் இவருடைய மோட்டிவ் எப்படி கொண்டு வராங்கன்னா வந்து இவருடைய கூட்டணியை இவர் கூட இருந்தவங்க வந்து ஏற்கனவே ரெண்டு பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு வந்து ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கு வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த படுகொலைக்கு காரணம் வந்து ஆம்ஸ்டாங் தான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவருடைய தம்பி வந்து அந்த அதை நினச்சி வந்து படுகொலை செய்கிறார். படுகொலை செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஆயுத கலாச்சாரம். நம் நாடு பாரத நாடு ஆன்மீக கலாச்சாரம், அமைதி அகிம்சை வழியில் போராடுறதான். ஆனால் இந்த படுகொலையை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டத்தில் ஜாதி வெறியை தூண்டு விதமாக ரஞ்சித், திருமாறன், திருமாலவன் அவர்கள், திருமுருகன், காந்தி இவங்க எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தன் கூட அதில் வந்து ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பின்னிட்டு இருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது உங்களை ஆதரவு தெரியல, ஆனால் அண்ணன் எப்பொழுது காலியாவான், திண்ணை எப்பொழுது காலியாகும் சொல்லிட்டு இப்பயே
பா ரஞ்சித் அவர்கள் வந்து பா ரஞ்சித் இருக்கட்டும் மற்ற ஆளுகளா இருக்கட்டும் இவங்க கூட இருந்தவங்க எல்லாமே அதுக்கு நம்மளும் மாயாவதிக்கு மாநில தலைவர் சீட்டை துண்ட போடுறது தான் இந்த விஷயத்தை வந்து குரல் கொடுக்குறாங்க. பா ரஞ்சித் சொல்லியிருக்காரு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. தலித்தலூர் இவர் வந்து அரசியல், இவர் வந்து சினிமா படம் எடுக்கிறவர், இயக்குனர். படத்துல பாத்தீங்கன்னா நாடுக்கே தெரியும் அவர் ஜாதி வெறி முடிச்சவன், அப்பா ரஞ்சித் ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படி. இந்த வெற்றிமாறன் உட்பட அவன் பெரிய நக்சலைட்டுவாதி. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுத்திருக்கான், படம் எடுக்கும் போது நக்சலைட்டுவாதிகள் படம் எடுத்திருக்கும் போது வெற்றிமாறன் படம் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய வச்சு ஒரு படம் எடுத்தான். அதுல என்ன கதை, ரயில குண்டு வைக்கிற கதை. அதுல உள்ள தமிழின தீவிரவாதம்னு சொல்றவங்கள கைது பண்றாங்க, என்கவுண்டர் பண்றாங்க, அவர்களை நியாயப்படுத்துகிறார்கள். யாரு இந்த வெற்றிமாறன்? அப்ப எவ்வளவு பெரிய மோசமான இந்த நாட்டுல வந்து இருக்கு. இன்னைக்கு அந்த படம் வெற்றி படையுது, அப்ப அது மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, புரியுங்களா? அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர் எங்க உடனே அவர் எங்க போனாலும் பாட்டை போட்டு போராடுடா வளைந்துடா வெங்கைகளும் தோக்காதரான்னு சொல்லி இன்னைக்கு இளைஞர்களை எத்தனையோ திசைகள் இளைஞர்கள் திசை திருப்பி இருக்க வீடியோ இருக்குங்க. இவர் மேல ரஞ்சித் மேல வழக்கு பதிவு தானே, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னமோ கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சொன்ன சாட்டை முருகனத்தை கைது பண்ணிடுறாங்க. எங்க அண்ணன் சீமா, சீமா வந்து உங்களுக்கு யாருடைய கூட்டணிக்கு வரமாட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் பிச்சை எடுத்தாலும் நீங்க போடுனா போடுங்கடா போராட்டி போங்கடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய கோரிக்கை நீங்க மக்கள் போராட்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒடுக்குமுறை அடக்குமுறையை வந்து சீமான மிரட்டணும் தான் இது அந்த வேலை செய்யறாரு. பாத்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சு இப்ப வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து போயிருந்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்து பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம் அது பெரும்பான்மை எல்லாம் ஜெயிச்சனால இப்ப இங்க தமிழகத்தில் உள்ள இந்த திராவிட கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிக்காத மாதிரி ஒரு வேற மாதிரி, அதாவது நம்ம பல்லாப்புடுமன பாம்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சித்தரிச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கீழே உள்ளாலும் மீசில் மண்ம ஓட்டல் என்ன, ஒரு அதிமுக 10 வருடங்கள் வந்து அம்மா தலைமை ஆட்சி புரிஞ்சாங்க. அடுத்தடுத்து இந்த கருணாநிதி அவர்கள் இவரும் வந்து ஆட்சி புரிஞ்சு போயிருந்தாங்க. அது போல வந்து ஒரு மக்களுடைய தேவைகள் மக்களுடைய திட்டங்களை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து 10 வருடமாக நிறைவேற்றினார். 10 வருடமாக நிறைவேற்றணும்னதான் இன்னைக்கு நாட்டு மக்கள் அனைவருமே சேர்ந்து இந்த பிஜேபியை பாரத பிரதமர் நடந்த கூட மீண்டும் பிரதமராக வாக்களிச்சாங்க. இதில் வந்து மீசையில் மண் ஓட்டாத மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தி கத்துறாரு, நாங்கள் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டோம். எங்கே ஜெயிச்சா 100க்கு 90 மார்க்கு, ஓகே வாழ்த்துக்கள். ஆனால் 500 சில்லறைக்கு நீ எவ்வளோ 90% தான், அப்போ எவ்வளோ இது மாட்டான் ஒவ்வொரு 100க்கு நீ 5 மார்க்கு 6 மார்க்கு தான். இதை போய் நம்ம பெரிய லெவலில் பேசுகிற கூட்டணி கட்சிகள் இப்போ தமிழகத்தில் 40 தொகுதியிலையும் வந்து காசு கொடுத்தாம ஜெயிச்சிங்க, காசு கொடுத்தானே ஜெயிச்சிங்க, ஆனால் மக்கள் ஓட்டு போடாமல் இருக்கானா? இதை வந்து இந்த விஷயம் 40 விதம் துப்புறேன். 40 MP போன தடவையும் சும்மா தான் இருந்தீங்க, இந்த தடவை என்ன செய்ய போகிறீங்க? இந்த தடவை அதே தான் செய்ய போகிறீங்க. அதில் நம்ம வந்து மதுரையை சேர்ந்த எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, செங்கோலை அகற்ற வேண்டும்ன்றார். அப்போ அந்த செங்கோல் யாரோடது? சுதந்திரம் வாங்கின காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து திருவாரூர் ஆதீனத்திலேருந்து செங்கோலை கொண்டு போய் பாரத முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் கையில் ஆங்கிலேயர்கள் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் அப்ப தமிழோட பெருமையை உலகமெங்கும் ஒழிக்கின்றது, அந்த பெருமை உங்களுக்கு சாத்தியம் இல்லையா? அந்த எம்பி வந்து என்ன பேசுறாரு, செங்கோல் கொண்டு ஆட்சி புரிந்த மன்னர்களின் எத்தனையோ அந்த புறத்தில் பெண்கள் நசுக்கப்பட்டு உள்ளான்னு சொல்றாரு. எவ்வளவு மட்டமான செயல் எம்பியை பாருங்க, மட்டமான எம்பி அந்த வெங்கடேஷ், அவர் பேர் வெங்கடேஷ், மட்டமான எம்பி. அவன் எத்தனையோ தடவை மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தரக்குறையாக பேசியிருக்கான், அழகிரி ஆற்றுல இறங்கினா ஒன்றும் ஆகாதா, கல்யாணம் நடக்கும்போது திருக்கல்யாணம் நடக்குது ஃபர்ஸ்ட் நைட்லாம் பிரியுங்க கேட்டான். ஆனால் அந்த மக்களையும் திராவிட கூட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் சேர்ந்து அதை வந்து காசை கொடுத்து ஜெயிக்க வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட எம்பியை கண்டிக்க வேணாமா? இந்த திராவிட கூட்டணி அப்போ நான் தமிழனா, அப்போ தமிழன் செங்கோல் அங்கே வந்து தலை நிமிர்ந்து நிற்க வேணாமா? அப்போ இது கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அந்த தமிழக முதல்வர் அவர்கள் அவருடனே இவங்கெல்லாம் போகிறாங்க. அவர் வந்து காங்கிரஸ்காரன் வந்து எம்பி பதவி ஏற்கிறாங்க. எம்பி பதவி ஏற்கும்போது வந்தே மாதிரம் காங்கிரஸ் வாழ்க்கை கூட சொல்லலாம், அவங்க சொல்கிறாங்க நம்ம ஆளுக பாரத் மாதாக்கிச்சு அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் பண்ணுறாங்க. இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிகள் தமிழக முதல்வர் கருணாநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்க, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க,
இதுக்காண்டி தான் ஸ்டாலின் சொன்னது 40 MP போயிருக்கீங்க. அப்ப தமிழ்நாட்டில் நடக்கின்ற குற்ற செயல்களும் சட்ட ஒழுங்குகளும் சீர்கட மீண்டும் புதிய சட்டம் கொண்டு வர, கச்சத்தீவை மீட்டிட, இலங்கை தமிழர்களை காத்திட, இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்திட, அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. வாழ்க வாழ்க. அதுக்கு இங்கே செஞ்சுக்கோங்கடா, நீங்க எம்பி நீங்க மானம் கட்ட பொருளா, வெக்கம் கட்ட பொருளா, நாடாளுமன்ற பேசணும், மக்களோட குறைகளை பேசுறா, இதுவரைக்கும் ஒண்ணுமே இனிமே ஒண்ணுமில்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் சுரேஷ் குப்பி சொல்லியிருக்காரு, கேரளாவில் ஒரு எம்பி ஜெயிச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் என்ன நான் வளர்ந்து பிறந்திருக்கேன் இந்த சென்னையில, இந்த தமிழக மக்களுக்கான நான் என்னால் முடிஞ்ச அளவு திட்டங்களை நான் அறிவிப்பேன், பாரத பிரதமர் திட்டத்தில் அறிவிச்சிருக்கின்ற இங்க எதுக்கு கொள்ளையடிக்கவும் கொலை செய்யவும் சதி திட்ட திட்டமும் பல்வேறு கலாச்சாரம் கடத்திடும் பல்வேறு மது மது கலாச்சாரத்தையும் மங்கை கலாச்சாரத்தை கொண்டு வர்றது இதுதான் இவங்களோட.